எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த பதிவில் ஒரு சீட்டு 1 லட்ச ரூபாய் சீட்டு எப்படி நடத்துறது அப்படிங்கிறத பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன். சீட்டு அப்படிங்கிறது இது வந்து ஒருவருடைய பண தேவை, அதை வந்து ஒரு 20 நபர்கள் கொண்ட குழுக்களாக சேர்ந்து ஒருத்தருடைய தேவைக்கு வந்து அந்த பணத்தை கொடுக்கறது அப்படிங்கிறதான் சீட்டு. இது இன்னைக்கு நேற்று இல்லை, பன்னெடுங்காலமாக வழக்கத்தில் இருந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நிதி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ பேங்க்குன்னு நிறைய இருக்குது. அந்த காலத்தில் அதை வட்டி தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் ஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை தான் இப்போ பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த சீட்டும் ரொம்ப நீண்ட நெடுங்காலமாகவே நடந்துட்டு வந்திருக்கு. இந்த சீட்டை வந்து நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து நடத்தலாம். இதுக்கு வந்து முதலீடு எதுவும் தேவையில்லை. இதை வந்து எப்படி நடத்துறது, அதில் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த 1 லட்ச ரூபாய் நான் வந்து இதை குலுக்கல் சீட்டு அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இதில் ஏலம் வைக்க போகிறது கிடையாது. ஏலச்சீட்டு அப்படிங்கிறது வந்து அவங்க பிரதி மாதம் ஏலம் நடத்துவாங்க, அதில் வந்து யார் பணத்தை வந்து குறைவாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி சீட்டு கம்பெனிகள் நடக்குது. நம்ம வந்து இதை இப்போ வீட்டிலே வந்து ஒரு சின்ன அளவில் குலுக்கல் சீட்டு அப்படின்னு தான் வச்சு நடத்த போகிறோம். அதனால் 1 லட்ச ரூபாய் குலுக்கல் சீட்டு அப்படிங்கிறது பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதற்கு உங்களுக்கு தேவையானது 20 நபர்கள், 20 பேர் ஒரு குழுவாக தேவை நமக்கு. 20 மாதம் தேவை, 20 நபர்கள். இப்போ நம்ம 1 லட்ச ரூபாய் சீட்டு தான் நடத்த போகிறோம். நாம் தான் வந்து நடத்துகிறவங்க தான் இந்த குழுவுக்கு வந்து ஒரு முதன்மை தலைமையேற்று நடத்துகிறோம். நாம் இப்போ நம்ம தலைமையேற்று நடத்துகிறோம் அப்படின்னா ரிஸ்க் எல்லாமே நமக்கு தான் இருக்குது. அப்போ நமக்கு ஏதாவது அதில் வந்து நமக்கு வருமானம் வேணும் இல்லையா, அதனால் நம்ம 5% கமிஷன் வச்சு நடத்துகிறோம். இந்த மாதிரி சீட்டு நடத்துகிறவங்க சில பேர் 4% கமிஷன் வச்சு நடத்துவாங்க, சில பேர் 5% வச்சுக்குவாங்க. நான் இப்போ சொல்கிறது 5% கமிஷன் வச்சு நடத்துகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபாய் சீட்டு அப்படின்னா 5% அப்படின்னா மாதம் 1000 ரூபாய் அளவு கிடைக்கும். 20 மாதங்களுமே அந்த மாதிரி. இதுதான் வந்து இந்த சீட்டோட விபரம். நான் வந்து இப்போ வந்து பிரதி மாதம் வந்து நம்ம ஏலம் வைக்க போகிறதில்ல, அதனால் எடுக்கிற தொகையும் நம்ம ஃபிக்ஸடாக வைக்கிறோம். அவங்க கட்டக்கூடிய தொகையையும் நாம் ஃபிக்ஸடாக வைக்கிறோம். அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த தொகை நம்ம வசூல் பண்ண வேண்டிய தொகை, இந்த தொகை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தொகை, அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி எழுதியிருக்கேன், பார்த்துக்கங்க. இதற்கு உங்களுக்கு தேவை முதலீடு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் பணம் எதுவும் போட வேண்டாம் கையிலிருந்து. ஆனால் மெயினாக உங்களுக்கு தேவை நம்பிக்கை, நாணயம். இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் சீட்டு நடத்த முடியும். ஏன்னா கட்டுறவங்க வந்து உங்கள்கிட்ட பணம் கட்டும் பொழுது நீங்கள் எந்த அளவு நம்பிக்கையானவர், பணத்தை வந்து அவங்களுக்கு அவங்க கட்டுற பணத்தை நீங்கள் திருப்பி கொடுக்கக்கூடியவங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப தேவை நம்பிக்கையும் நாணயமும். அது சீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, வியாபாரம் எல்லாத்துக்குமே, மனித வாழ்க்கைக்கே ரொம்ப தேவை நம்பிக்கையும் நாணயமும். நம்ம சொன்ன சொல் வந்து மாறக்கூடாது, நம்ம வந்து சொன்னபடி செய்யணும். நம்ம வந்து கலெக்ட் பண்ண பணத்தை அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும். அது மாதிரி முதல் நாம் வந்து உண்மையானவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, முதல் சீட்டு அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறவங்க மிக மிக நம்பிக்கையானவர்களுக்கு தான் நீங்கள் முதல் சீட்டை கொடுக்கணும். ஏன்னா அவங்க வெறும் 1 டியூ மட்டும்தான் கட்டியிருப்பாங்க, அப்போ நாம் அந்த பணத்தை கொடுக்க போகிறோம். அதனால் அவங்களும் ரொம்ப நம்பிக்கையானவங்கள, அந்த 20 நபர்களுமே நீங்கள் செலக்ட் பண்ணுறவங்க ரொம்ப நம்பிக்கையானவர்களாக இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கடைசி சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அது அவர்களுடைய பணம் தான், கட்டின பிறகு இறுதியில் தான் கொடுக்க போகிறோம். அதற்கு செக்யூரிட்டி எதுவும் தேவையில்லை. ஆனால் முதல் சீட்டிலேருந்து கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து சில டியூக்கள் மட்டும் கட்டிட்டுமே பணத்தை எடுத்துக்கிறதுனால அவர்கள் மிக மிக நம்பிக்கையானவர்களாகவும் நாணயமானவர்களாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணி அந்த 20 நபர்களை முதல்ல நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அவங்க உறுதியாக உங்களுக்கு பணம் கட்டிடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீ அங்கே அவங்கள செலக்ட் பண்ணணும். பிரதி மாதம் வந்து 1ஆம் தேதிக்குள்ளே அவங்க பணத்தை வந்து கட்டுற மாதிரி நீங்கள் ஒரு சில விதிமுறைகள் வச்சுக்கணும். 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அதெல்லாம் நீங்கள் ஒரு சட்டத்திட்டமாகவே சொல்லிடணும். 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிடணும், 10th அன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சில விதிமுறைகள் வச்சுக்கணும். சில சூழ்நிலைகளில் ஒருத்தர் 2 பேர் வந்து அந்த 7ஆம் தேதிக்குள்ளே தர தவறினாலும் நாம் வந்து நம்மளோட பேரை நல்லா வச்சுக்கிறதுக்காண்டி நம்ம வந்து நம்ம குறிப்பிட்ட அந்த 10ஆம் தேதி அன்னைக்கு பேமெண்ட்டை பண்ணிடணும். அப்போ தான் உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அதன் பிறகு நீங்கள் அந்த 1 மாதம் 2 மாதம் அந்த கொஞ்சம் தள்ளி தர்றவங்கள்ட்ட அவங்க நம்பிக்கையான பட்சத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க லேட்டாக தரலாம், வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் கரெக்டான தேதியில் பேமெண்ட் பண்ணிடணும். இப்போ நான் வந்து விவரங்களை சொல்கிறேன். இப்போ வந்து மாதம் நமக்கு தேவையானது 20 மாதம். 20 மாதமும் இந்த கட்டும் தொகையை நான் இங்கே எழுதியிருக்கேன், எடுக்கிற தொகையை இங்கே எழுதியிருக்கேன். முதல் மாதம் நீங்கள் 1 நபருக்கு 5000 வீதம் வசூல் பண்ணணும். அப்போ 20 நபர்கிட்டையும் நீங்கள் வசூல் பண்ணும்போது உங்கள் கையில் 1 லட்ச ரூபாய் இருக்கும்.
இந்த 100,000 ரூபாய் வந்து இந்த சீட்டு நடத்தும் கம்பெனிக்கு சொந்தமானது. அந்த சீட்டை நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேண்டாம், நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, முதல் சீட்டை கொடுத்துட்டு இரண்டாவது சீட்டை கம்பெனிக்கு சொந்தமானதாக வச்சுக்குவாங்க. அது நம்மளுடைய இஷ்டம்தான், நம்ம முடிவு பண்ணிக்கிறது தான். முதல் மாத சீட்டையும் நீங்கள் வச்சுக்கலாம், அல்லது இரண்டாவது மாத சீட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு முதல் சீட்டை கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் இப்போ முதல் மாத சீட்டை கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். 20 நபர்கள்ட்ட 5,000 வீதம் கலெக்ட் பண்ணும்போது 100,000 ரூபாய் உங்கள் கையில் இருக்கும். அந்த 100,000 ரூபாயை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்திக்கலாம்னா நீங்கள் உங்கள் சொந்த செலவுக்கு பயன்படுத்தக்கூடாது. இந்த சீட்டு நடக்கிற அந்த 20 மாதம் வரை அந்த பணம் வந்து உங்கள் கையிலே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அடுத்த சீட்டெல்லாம் கலெக்ஷன் ஆகிறதுக்கு லேட்டானா நம்ம அதிலிருந்து தான் கொடுக்க போகிறோம். அதனால் அது உங்கள் கையிலே தான் இருக்கணும் இந்த காலகட்டம் வரை, இந்த 20 மாதங்கள் வரை. அடுத்த மாதம் ஒரு நபருக்கு 3,750 வீதம் வசூல் பண்ணணும். அப்படின்னா 75,000 ரூபாய் கலெக்ட் ஆகும். அந்த 75,000-ல் 5,000 ரூபாய் உங்கள் கமிஷனை எடுத்துக்கிட்டு 70,000 ரூபாயை நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். அதாவது முதல் சீட்டு 70,000 வரை கொடுக்கலாம், 100,000 ரூபாய் சீட்டுக்கு. அப்போ ஒவ்வொரு மாதமுமே இந்த கட்டும் தொகையை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற தொகையிலிருந்து ப்ளஸ் நம்மளோட கமிஷன் 5,000-ஐ சேர்த்து 20-ஆல் வகுத்து அதுதான் நான் அவங்கள்ட்ட நம்ம வசூல் பண்ண வேண்டிய தொகை. இதுதான் கணக்கு. நான் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இப்போ முதல் மாதங்களில் 70,000 எடுக்கிறாங்க, அடுத்து 70,500 வரும், அடுத்து 71,000, இப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும், மைனராக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். இறுதி மாதம் 95,000 ரூபாய் இறுதியாக எடுக்கிறவருக்கு அந்த மாதம் அவர்கள் கட்ட வேண்டிய தொகை 5,000. இந்த மாதிரி தான் சீட்டு. இதில் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற நபர் நம்பிக்கையானவர்களாக இருக்கும் பட்சத்தில் எந்த பிரச்சனைகளுமே வராது. அவர்களை மாதா மாதம் வந்து உங்கள்கிட்ட நேரில் வந்து கொடுக்க சொல்லலாம், அல்லது நீங்களே உள்ளூராக இருந்தால் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம், அல்லது வெளியூராக இருக்கிற பட்சத்தில் இப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்கள பணம் அனுப்ப சொல்லலாம். இந்த முதல் சீட்டை நீங்கள் கொடுக்கும் பொழுது அவங்க ஒரு டியூ தான் கட்டியிருக்காங்க, அப்போ ரெண்டாவது டியூ கட்டியிருப்பாங்க, அப்போ மட்டும் தான் நம்ம 70,000 கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம ஒரு ப்ராமிசரி நோட்டில் அவங்கள்ட்ட சிக்னேச்சர் வாங்கி வச்சுக்கணும். ஒரு ஷூரிட்டிக்கு சும்மா கொடுக்க வேண்டாம், நம்ம ஒரு ப்ராமிசரி நோட்டில் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு கொடுக்கலாம். இறுதி சீட்டுக்கு அந்த மாதிரி தேவையில்லை, ஏன்னா அது அவர்களுடைய பணம் தான். அதனால் அந்த மாதிரி லாஸ்ட்டு பேமெண்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி வாங்க வேண்டாம். அந்த முன்னாடி உள்ள பேமெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ப்ராமிசரி நோட்டு வாங்கி வச்சுக்கலாம். நம்பிக்கையான நபர்களாக நீங்கள் வச்சு நடத்தும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இதில் வந்து ரொம்ப நாம் வந்து நிறைய பேர் சீட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய மோசடிகள் நடக்குது, சீட்டை வசூல் பண்ணி ஓடி போயிட்டாங்க. அவங்களாம் ஏன் ஓடுறாங்க அப்படின்னா, எடுத்தவர்கள் வந்து அவர்களுக்கு கட்ட முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாமல் தான் ஓடி போகிறாங்க. அது வந்து பெரிய சீட்டு நிறுவனங்கள் பல பேர்கிட்ட அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் நியாயமான பட்சத்தில் அந்த 20 நபரும் நல்லவர்களாக, நீங்கள் கரெக்டாக வசூல் பண்ணி நீங்களும் நியாயமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே நம்பிக்கை வந்து இன்னும் சில குரூப்பும் நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். முதல் ஒரு குரூப் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் மேலே நம்பிக்கை வந்து அவர்களாகவே கேட்பாங்க, தம்பி நீங்கள் சீட்டு பிடிக்கிறீங்களா அப்படின்னு அடுத்தடுத்த குரூப் ஆரம்பிக்கலாம். இதுக்கு மெயினாக தேவை நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. நம்பிக்கை தான், நீங்கள் பணத்தை கொடுத்துருவீங்கன்னு அவங்க நம்பணும், அவர்களும் அது மாதிரி ஆளாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது ரெண்டு மட்டும்தான் இந்த சீட்டில் ரொம்ப முக்கியம். இந்த சீட்டு வந்து அந்த இது வந்து ஒரு மக்களுக்கு ரொம்ப ஒரு பிரயோஜனமான திட்டம். அவர்களோட ஒரு உயர்கல்விக்கோ ஒரு திருமணத்துக்கோ அவங்கள்ட்ட மொத்தமாக பணம் இருக்காது, ஆனால் மாதாந்திரமாக அவங்களால 5,000-3,000 செலுத்த முடியும். அந்த மாதிரி செலுத்தும்போது 70,000 அவங்களுக்கு கையில் கிடைக்கும்போது அவங்க அதை வச்சு ஒரு விசேஷம் நடத்தலாம், அல்லது அவங்க ஒரு படிப்புக்கு செலவு பண்ணலாம், திருமண செலவு பண்ணலாம், ஒரு வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனையோ பல தேவைகள் வந்து நிறைவடையும். அதற்காக தான் இந்த இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஒரு குழுக்களாக சேர்ந்து பல பேருடைய பணம் ஒருவருக்கு பிரயோஜனமாகுது, அடுத்த மாதம் இன்னொருவருக்கு பிரயோஜனமாகுது. இதில் வந்து நடத்தி கொடுக்குறவங்களுக்கு நமக்கு ஒரு கமிஷனாக ஒரு 5,000 ரூபாய் கிடைக்குது. எல்லாமே திட்டம் நல்லதாக தான் இருக்குது, எல்லாமே நல்லபடியாக போகணும். 20 நபரும் நம்பிக்கையுடைய நபர்களாக இருக்கணும், நீங்களும் நம்பிக்கையுடைய நபராக இருக்கணும். முதல் பாயிண்ட்டு நீங்கள் யாரையும் ஏமாற்றுதல் கூடாது, கரெக்டாக கொடுத்துடணும். நீங்கள் செலக்ட் பண்ணுற 20 பேரும் நல்ல நபர்களாக இருக்கணும், அவங்களுக்கு முன்ன பின்னினாலும் அவங்க பணம் தந்துடுறவங்களாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப இது ஒரு நல்ல திட்டம். இந்த 100,000 ரூபாய் முதலீட நம்ம வந்து இந்த காலகட்டம் வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அதை அப்படியே வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்டான நம்ம அதிலேருந்து போட்டு கொடுக்கலாம். அல்லது உங்களுக்கு ஒரு தொழிலுக்கு முதலீடாக கூட அந்த 100,000 ரூபாயை பயன்படுத்திக்கலாம்.
சில சமுதாயங்களில் பாருங்கள் மொய் விருந்து அப்படின்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் எதற்கு பண்ணப்படுது அப்படின்னா, ஒரு கஷ்டப்படுற ஒருத்தரை முன்னேற்றி விடுறதுக்கு தான். அந்த மொய் பணம் வந்து அவங்களுக்கு வசூலாகி நிறைய லட்சக்கணக்கில் வரும். அதை வச்சு அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்குவாங்க. ஒரு கஷ்டப்படுற ஒருத்தர் வந்து ஒரு திடீர்னு ஒரு விசேஷம் வைப்பார், மற்றவர்கள் வந்து மொய் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு செய்வாங்க. அதை வச்சு அவருக்கு ஒரு பணம் கலெக்ட் ஆகும். இது எல்லாமே ஒரு வாழ்க்கையில் ஒருத்தரை முன்னேற்றதுக்காண்டி ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றா தான் எனக்கு தெரியுது. இந்த சீட்டும் நல்ல முறையில் நடத்தினா, நம்பிக்கையாக நடத்தினா நல்லாவே உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அவர்களும் அதில் பயனடையணும், நீங்களும் பயனடையணும். நீங்கள் செலக்ட் பண்ணுற நபர் வந்து ரொம்ப நம்பிக்கை உடையவராக இருக்கணும். அதற்கு மேல் நம்பிக்கையும் நாணயமும் உடையவராக நீங்கள் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே இதுக்கு நீங்கள் ரொம்ப ஒன்றும் டைம் செலவழிக்க தேவையில்லை. அந்த 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பிரதி மாதம் பணம் கலெக்ட் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும். அவ்வளவு மட்டும்தான் உங்களுக்கு வேலை. அதுவும் நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட்லேயே செலுத்திட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையும் இல்லை. இது மட்டும்தான் வேலை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு செலவுகளுக்கு மாதம் ஒரு 5000 ரூபாய் வரும். அவர்களுக்கும் இதனால் வந்து நல்ல லாபம் தான் இருக்கும். முன்னாடி சீட் எடுக்கிறவங்க அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கிறவங்க தான் முன்னாடி எடுப்பாங்க. சில பேர் வந்து சேவிங்ஸ் நோக்கத்தில் தான் சேர்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து முன்னாடி பணம் தேவை இருக்காது. அவங்க வந்து ஒரு சேமிப்பு மாதிரி சேர்ப்பாங்க, அவங்க இறுதியாக எடுத்துக்குவாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏலம் மாதிரி வைக்கும்போது தேவைப்படுபவர்கள் ஏலத்துக்கு வருவாங்க. 2-3 பேர் வர்ற பட்சத்தில் யார் குறைவாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஏலம் எதுவும் நடத்த போகிறது இல்லை. அப்போ நாம் முதல் மாதம் எல்லாரையும் வர சொல்லி ஒரு குழுக்கள் பண்ணணும். ஒரு குழுக்கள் பண்ணி யார் யாருக்கு எந்தெந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம அலாட் பண்ணிவிட்டு எந்தெந்த மாதம் யார் யாருக்கு விழுகுதோ அவங்களுக்கு கொடுத்துடணும். அல்லது உங்களுக்கு நீங்கள் நேரடியாகவே கேட்டுக்கிட்டு, நான் இவர்களுக்கு இவ தேவை, அது உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னா உங்களுக்கு இந்த மாதம் தேவையா, அந்த மாதிரி ஒரு சிறு குரூப்புங்கும் போது அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அதில் பிரச்சனைகள் வர்ற பட்சத்தில் நீங்கள் குலுக்கி போட்டு யாருக்கு எந்த மாதம் விழுகுதோ அந்த மாதம் கொடுக்கணும். அவங்க அதை வாங்கிக்கணும், அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா எல்லாருமே சேமிப்பு நோக்கம் உள்ள எல்லாருமே இறுதியாக கேட்பாங்க, தேவையுள்ள எல்லாருமே முன்னாடியாக கேட்பாங்க. அதில் உங்களால் சமாளிக்க முடியாது. அப்போ நாம் ஒரு சட்டத்திட்டம்னு வச்சா தான் அதை கரெக்டாக பண்ண முடியும். குழுக்கள் போட்டு உங்களுக்கு எந்த மாதம் விழுகுதோ நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க அக்ரி பண்ணணும். அந்த மாதிரி அல்லது குழுக்கள் எதுவும் வைக்காமல் நீங்களாகவே அந்த 20 நபர்கள்ட்டையும் பேசி கொஞ்சம் முன்ன பின்ன இவங்களுக்கு இந்த மாதம் கொடுக்குறேன், அடுத்த மாதம் உங்களுக்கு தரேன், அது உங்களுடைய இதை பொறுத்தது. சின்ன குரூப் அளவில் அந்த மாதிரி பண்ணலாம். இதில் வேறு பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. எல்லாருமே வந்து சேவிங் நோக்கத்தில் வந்து எங்களுக்கு இறுதிச்சீட்டு தான் வேணும் அப்படின்னா, நம்ம இந்த பணத்தை எல்லாமே நம்ம கையில் வச்சுட்டு நாம சும்மா ஒன்றும் வியாபாரம் பண்ணாத பட்சத்தில் நம்மளால பேமெண்ட் பண்ண முடியாது. நாம ஒரு வியாபாரம் செய்கிற பட்சத்தில் இந்த பணங்களை வந்து நம்மளுடைய வியாபாரத்தில் போட்டு நிச்சயமா வியாபாரத்தில் வந்து இந்த முதலீடை விட கூடவே சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட தொழிலில் போட்டு பெருட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு தேவையான மாசத்துலையும் கொடுக்கலாம். எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். சின்ன அளவில் அந்த மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் வியாபாரம் எதுவும் பண்ணாத பட்சத்தில் வெறும் சீட்டு குரூப் மட்டும் நடத்துனீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுத்தே தான் ஆகணும். அது குலுக்கி போட்டு ஃபிக்ஸடாக வச்சு கொடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவர்களிடமும் நீங்கள் பேசி இந்த அக்ரிமெண்ட்டுக்கெல்லாம் சம்மதிச்சா தான் நீங்கள் இதை வந்து சரியாக பண்ண முடியும். இதுதான் ஒரு வந்து சீட்டு குரூப் நடத்துகிற முறை. இது வந்து ரொம்பவே பயனுள்ளது தான். இது அவங்களுக்கும் பயன், நம்மளுக்கும் பயன் தான். நல்ல முறையில் நடத்தினா காலம் காலமாக இருக்குது. சில சீட்டு நிறுவனங்கள் இன்றைக்கும் நம்பிக்கையாக தான் இருக்குது. எல்லாரும் அதில் தான் போய் பணம் கட்டிகிட்ருக்காங்க. சில மோசடியே நம்ம நிறையா பேப்பரில் அது மாதிரி கேள்விப்படுறோம். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்ல முறையில் பண்ணினா நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயனுள்ள ஒரு திட்டம் தான் இது. இதை பற்றி நான் உங்களுக்கு இதில் வந்து நான் அவங்க மொத்தமாக கட்டின தொகை இந்த டோட்டல் பண்ணி போட்டிருக்கேன். 85,125 ரூபாய் கட்டிருக்காங்க. முதல் மாதம் எடுக்கிறவங்க 70,000. அவங்க அதுக்கு வட்டியை கால்குலேட் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த மாதங்களுக்கான வட்டியெல்லாம் கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட வந்து 1.5-2 வட்டி வரைக்கும் கூட வரலாம். இந்த பின்னாடி எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வந்து கூடவே தான் கிடைக்கிது. எல்லாருக்குமே லாபமான திட்டம் தான் இது. இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற பட்சத்தில் வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு எளிதான வழி. மிக மிக முக்கியம் நம்பிக்கையும் நாணயமும் நேர்மையும். நீங்கள் நேர்மையாக இருக்கிற பட்சத்தில் என்ன தொழில் வேணாலும் பண்ணி பிழைக்கலாம். தொழில் பண்ணுறதுக்கு வந்து பணத்தை விட முதலீடு வந்து நம்பிக்கை, நாணயம், நேர்மை, அதுதான் வியாபாரம் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முதன்மையாக தேவையானது. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செய்து பார்க்கலாம். நான் ஒரு சிறு ஒரு விஷயத்தை நினைவு கூறணும் அப்படின்னு நினைக்கிறேன். சமீபத்தில் மறைந்த வசந்தன்கோ அதிபர் திரு வசந்தகுமார் அவர்கள் எளிய தவணை முறை திட்டத்தை முதன்முறையாக மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். ஒரு தொலைக்காட்சி பெட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு வசதி மிகுந்தவர் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய பொருளாக ஒரு காலத்தில் இருந்தது.
அதை வந்து எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படிங்கிற அவர் ஒரு பரந்த நோக்கத்தில் எளிய தவணை முறைகளாக பணத்தை செலுத்தினா தொலைக்காட்சி பெட்டி உங்கள் இல்லத்துக்கே வந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதன் பிறகு எல்லாருமே டிவி வாங்கிட்டாங்க. அதுக்கான டியூவை வந்து அவங்க பல தவணைகளில் செலுத்தியிருக்காங்க. நம்மளால் எவ்வளவு பணம் கட்ட முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தவணை போட்டுக்கிறது. அந்த மாதிரி அதாவது எல்லோரும் எல்லோத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு நல்ல சிஸ்டமாக இருந்தது. அந்த மாதிரி தான் இந்த சீட்டும் மாதாந்திர தவணைகளை நாம் செலுத்துறது ஒருவருக்கு மொத்தமாக ஒரு நேரத்தில் உபயோகமாக இருக்குது. கொஞ்சம் அது சார்ந்தது தான் இது. அந்த வசந்தகுமார் அவர்களை நாம் இன்றைக்கும் நினைக்கும்படி தோணுது. சமீபத்தில் அவர் மறைந்துட்டார், ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவர் இந்த மக்களுக்கு இந்த திட்டத்தை முதன்முறையாக இந்த வசந்தன்கோ அதிபர் தான் அறிமுகப்படுத்தினார். இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் மொபைல் ஃபோனு, டிவி, காரு எல்லாமே வந்து டியூவில் வந்துருச்சு. எல்லாருமே எல்லாமே வாங்கி அனுபவிக்க முடியுதுன்னா முதல் முறை அவர் யோசித்து அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவரை வந்து நாம் இந்த இடத்துல நினைவு கூர்வோம். 100,000 ரூபாய் சீட்டுக்கான கட்டுற பணம் எவ்வளவு, எடுக்கிற பணம் எவ்வளவு அப்படிங்கிறத நான் ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு இதை காட்டியிருக்கேன். இதை பார்த்துக்கங்க, வேணும்னா ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிழைக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குங்க இந்த உலகத்தில். நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிற பட்சத்தில் எப்படி வேண்டாலும் நம்ம பிழைக்கலாம். அதில் இதுவும் ஒரு வழி. நன்றி.